Hello friends, welcome to KitKat Kitchen Diaries. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவிக்குங்க. அடுப்பில் குக்கரை வைங்க. அதில் கழுவுன சிக்கனை போடுங்க. போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி அரை ஸ்பூன் உப்பு போடுங்க. சிக்கனை சும்மா பேன்லேயே வச்சு வேக வைக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். இது நம்ம வந்து சீக்கிரம் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக வந்து நான் வந்து குக்கரில் போடுறேன். போட்டு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைக்கணும். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வைங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஊற்றி ஆயில் காஞ்சவுடனே கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போடுங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. அதை கீரி போட்டுக்கோங்க. 2ஆக கட் பண்ணியும் போடலாம். அது ரொம்ப காரடிக்குங்கிறனால நான் கீரி போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கணும். வணக்கின பின்னாடி நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து அதில் எடுத்து போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. பூண்டு ஒரு 4 பல்லை நல்லா தட்டி அதில் போடுங்க. கட் பண்ணியும் போடலாம். தட்டி போட்டால் நல்லா மணமாக இருக்குங்கிறதுக்காக பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டிருக்கிறேன். அரைச்சி வச்ச குருமிளகுத்தூளை தூவிக்குங்க. ரொம்ப காரம் வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சதோடு கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஆனால் அந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக பெப்பர் சிக்கன் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் போடுங்க. முதல்ல நம்ம வேக வைக்கிறதுக்கு அளவாக தான் போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி வற்றட்டும். நல்லா ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பெப்பர் சிக்கன் ரெடி. கடைசியாக இறக்க போகிறப்ப கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. இந்த சுவையான பெப்பர் சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.